என்ன சார், கீழே கொட்டிடுச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு லைட் ஏதோ கண்ணில் பட்ட மாதிரி இருந்துச்சு. தடுமாறி அந்த அதிர்ச்சியில கீழே போட்டுட்டேன். அவங்க வேற பிளட்டை கொடுக்கும்போது பத்திரமா பாத்துக்கோ பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு தெரியல. அதை நினைச்சாலே மனசெல்லாம் பதட்டமா இருக்கு. அவசரம்னு அந்த அம்மா வேற வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல சார், சொல்லிதான் ஆகணும். வாங்க சார். என்னாச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சா? எங்க ரிப்போர்ட்? கேக்குறல்ல, பதில் சொல்லுங்க. ரிசல்ட் எங்க? மேடம், நீங்க கொடுத்த பிளட் சாம்பிள் எல்லாம் டெஸ்ட் ரூம் திடீர்னு உடஞ்சதுனால கீழே கொட்டிடுச்சு மேடம். நான் அந்த பிளட் எடுக்க என் உயிரை பணிய வைக்கிற அளவுக்கு சிரமப்பட்டு உடனே ரிசல்ட் தெரியணும்னு அவசரமா கொண்டு வந்தேன். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்த பிளட் தரையில விழுந்துருச்சுன்னு ரெண்டு பேரும் சாதாரணமா சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்புல பயம் இல்லாம போயிடுச்சுல? இப்ப என்ன பண்றது? முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். ருத்ரா எங்க இருக்கா? தெரியல முத்து மாமா, ருத்ராவை எங்கேயுமே காணோம். காணுமா ருத்ரா? என்னாச்சு ஸ்வேதா, பிளட் டெஸ்ட் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நீ அமைதியா இருக்கா? சொத்து பிடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? அந்த குட்டி பிசாச காணோம்னு வீட்டுல தேடிட்டு இருக்காங்க, எங்க தேடி அது கிடைக்கல. எப்படி தடைப்பாவ? டெஸ்ட் ரிசல்ட் வந்துரும்னு பயந்து இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பாவ. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இனிமே அவங்க வரவே போறதுல நமக்கும் குறைச்சல இல்ல. சரி வாங்க, நாமளும் போய் அவளை தேடுற மாதிரி நடிப்போம். வாங்க. எனக்கு நைட்டு தூக்கமே வரல. நீங்க வர கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டீங்களா?
அதான் வெண்ணிலா சித்தி எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்ல. அதான் நானே கோவிலுக்கு தனியா போலான்னு பார்த்தேன். ஐயோ போச்சித்தி, நைட் ஒன்னு எழுப்பினதுக்கு நீ எந்திரிக்கவே இல்ல. இப்ப ஐயோ சொன்னா என்ன அர்த்தம்? அதனால்தான்ப்பா கோவிலுக்கு போலான்னு நினைச்சு. நான் ரோட்ல நடந்து போனா அப்ப என் எதிரில ஒரு சாமி வந்துச்சுப்பா. அது பெரிய மாலையெல்லாம் போட்டு கையில தீப்பந்தம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருந்துச்சுப்பா. அது வந்து ரொம்ப பெருசா மலை மாதிரி இருந்துச்சுப்பா. அது பார்த்த உடனே எனக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டேன்ப்பா. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறமா கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம வீட்டுக்கு பின்னால அந்த நெல் முட்டையில இருந்தேன்பா. அதுக்குள்ள நான் படுத்துட்டு இருந்தேன்பா. அந்த கருப்பு சாமி தான் ருத்ர உன்னை காப்பாத்திருக்காரு. கருப்பா என் ஐயா, உனக்கு ரொம்ப நன்றியா. ஐயா இவ்வளவு நல்லபடியா காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்க. இனிமே ருத்ராவை எந்த தீய சக்தியும் ஆண்டாது. கருப்பனுக்கு கடா வெட்டி பொங்க வைக்கணும் மாமா. இந்த குட்டி சத்தம் கண்டிப்பா ஏதோ பண்ண போது. சித்ராவோட நினைவு நாள் அன்னைக்குதான் நீ பிறந்திருக்க. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் உன்னை என் மகளை ஏத்துக்கிட்டேன். ஆனா சித்ராவோட நினைவு நாள் அன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் நினைக்கும் போது என்ன பண்ணுது சந்தோஷமா இருக்கு. முத்தம்மாமா, நம்ம சித்ராக்காவோட நினைவுனால எவ்வளவு பெருசா கொண்டாடுறோமோ அதே மாதிரி இனி ருத்ராவோட பிறந்த நாளையும் மறக்க முடியாத அளவுக்கு நல்லபடியா கொண்டாடணும் முத்தம்மாமா. ருத்ரா குட்டியோட பர்த்டே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாடாம இருக்க முடியுமா? ரூல் கலப்பில்லாம். டேய் கார்த்தி, இந்த வீடு டெக்கரேஷன் அப்புறம் இந்த கேக் வாங்குறதுல நீ பாத்துக்கோ. இந்த வீடை நீ டெக்கரேட் பண்றது, இந்த வீடு ரெண்டாயிடணும்டா. சரிண்ணே, கலைக்கலாம். கேக் வந்து ருத்ராவை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு எது பிடிக்குதோ அவளை கேட்டு நீ ஆர்டர் பண்ணு. கண்டிப்பா பண்ணிடலாண்ணே. மாமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லு ஸ்வேதா. இல்ல, சித்ராக்காவோட நினைவு நாள் நம்ம கொண்டாடும் போது அது ஒரு துக்கம் இந்த வீட்டுல நடந்த நாள். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ருத்ராவோட பிறந்த நாள சேர்த்து சாயங்காலம் கொண்டாடும் போது தேவையில்லாம சித்ராக்காவோட ஆத்மாவ தொந்தரவு பண்ண மாதிரி ஆயிடும்ல. அதுக்கப்புறம் ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மாமா. அதனால எதுக்காக தெரிஞ்சு நம்ம தப்பு செய்யணும்? வேணும்னா இன்னொரு நாளைக்கு நம்ம ருத்ராவோட பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம் மாமா. என்ன ஸ்வேதாக்கா இப்படி பேசுறீங்க? சித்ராக்காவை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு குழந்தையோட பிறந்த நாளதான் இங்க கொண்டாடுறோம். அதுவும் அவங்க இறந்து போன அன்னைக்கு பிறந்த குழந்தைனா அவங்க சந்தோஷதான் படுவாங்க, எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம ருத்ரா முத்து மாமாவுக்கு பிடிச்ச குழந்தைங்கிறப்போ அவங்க எப்படி அதை கோவமா எடுத்துப்பாங்க? கண்டிப்பா அவங்களால எந்த கெடுதலும் நடக்காது. அவங்க சந்தோஷத்தோட ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க. என்ன முத்துமாமா, கரெக்டா? மருந்தெல்லாம் போடுறியா? அப்பாவும் சொல்லியாச்சு, சித்தப்பாவும் சொல்லியாச்சு, இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. இனி உன்னோட பர்த்டேவ சூப்பரா கொண்டாடிடலாம். என்னாச்்சுக்கா? என்ன நீ பெரிய இவளா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பிறந்த நாள கொண்டாட வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா பிடிவாதம் பிடிச்சு அத கொண்டாடிய தீருவேங்கற? இந்த வீட்டுக்குள்ள நீ வச்சதா சட்டமா? பாரு, இதுவாரு, அரை நான் எப்படி இருக்கணும்னு தெரியுமா?
எப்படி அறையணும்? அற, இதே அற எனக்கு இப்போ வேணும். அவமானம், அடி, வலி எல்லாமே எனக்கு வேணும். அற, எதுக்கு ஸ்வேதா ஓடிக்கிற? இல்ல அங்கிள், அவதான் எங்களை அறிய சொன்ன. என்ன ஸ்வேதா இது? என்ன பைத்திய கடத்தமா இருக்கு? ஆமா, பைத்தியம் புடிச்சிருக்கு, பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம்லாம் மொத்தமா மொத்தமா தலைக்கு ஏறி நிக்குது. நான் என்ன சொன்னாலும் இது வரைக்கும் எதிர்த்து பேசாத ஒருத்தி என் முன்னாடி ஏன் முன்னாடி நின்னு என்னையே என்னைய எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திட்டு போறான். பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பாருங்க. அதான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் மட்டும் பைத்தியம் இல்லாத ஸ்வேதாவா இருந்திருந்தா அந்த வெண்ணில் அவ என்ன பண்ணிருக்கணும்? அந்த நிமிஷமே, the very next minute, உண்டு இல்லைன்னு ஆக்கிருக்கணும். ஆனா அவ பேசினதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பைத்தியமா நின்னுகிட்டு இருந்தேன். எப்போ அந்த ருத்ரா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அதுல இருந்து டோட்டல் எல்லாமே மாறி போச்சு பெரியப்பா. எனக்கு பெரிய அசிங்கமா இருக்கு. எனக்கு அப்படியே உடம்பு பூரா கூசுது. அந்த ருத்ரா அவ இருக்கிற சைஸுக்கு பாக்குறதும் சிரிக்கிறதும் எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே என் உடம்பு பூராமா எரியுது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சவால் விட்டுட்டு போறான். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், சித்ராவோட நினைவு நாள் அன்னைக்கு அந்த ருத்ராவோட பிறந்த நாள் வருதுன்னா அவ கண்டிப்பா சித்ராவோட பொண்ணாதான் இருக்கணும். நான் அன்னைக்கே கவனிச்சேன் ஒவ்வொரு விஷயமும். அப்படியே மாமா மாதிரிதான் பண்றான். அதையாவது நிரூபிச்சு தொலைல அனுப்புனா அதுவும் என்னால முடியல. நான் என்னதான் பண்றது பெரியப்பா? இப்போ வரைக்கும் வெண்ணிலா சைட்ல இழப்புனா அவன் அம்மாவும் பாட்டியும் தான், பெருசா எதுவும் இல்ல. ஆனா நம்ம சைட்ல என் அப்பாவ என் கண்ணு முன்னாடியே இழந்து கைகால் முடங்கி போய் வீல் சேரை கதில கிடக்கிறாங்க. இதே கதி நாளைக்கு நமக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெரியப்பா. நான் அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு கலக்கமா இருக்கு. ஆமா சித்ரா, எனக்கும் அதே ஞாபகமா தான் இருக்கு. நாம சொத்து பிரச்சனை அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த சொத்து கைக்கு வரும்போது எதையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இப்படி வீல் சேர்ல உட்காந்துட்டா என்ன பண்றது? என்ன மருது, நான் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பயப்படுறனா நீங்களுமா பயப்படுறீங்க? திருத்தியங்கரா வித்யா சர்வ கிரக நிவாரணி வர்த்தனி சர்வ துஷ்டானா சர்வ பாவன பிரணாச ஸ்ரீ மாதா கோர ரூபேனா பாஷாத கோர ரூபிணி திருத்தியங்கரா பயா புரோக்ரா ரீபுன அஞ்ஞான சம்யா மகா கோராதி கோராய ஓ ஓ மகா பிரபா தேவி
நீ ஸ்வேதா வீட்டுக்கு போ. அங்க அவங்க எல்லாரும் தயாரா இருப்பாங்க. அந்த வீட்டோட நாலு மூலையிலயும் இந்த தேங்காய்களை திசைக்கு ஒன்னா புதைச்சிடணும். வெளியில கயிறு தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள்ள சரியா புதைச்சிட்டு வா. சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள சித்ரா நுழையறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கட்டு. இத நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வா. ஆனா புதைச்சதை யாரும் தோண்டி எடுத்துடாதபடி பாத்துக்க சொல்லு. சரிங்கண்ணே. ஓ கட்டாளடி தவிக்க போறது இப்பவே என் கண்ணுக்கு தெரியுது. பூஜையை முடிச்சுட்டு அண்ணன் இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இத வீட்டோட நாலு மூலையிலையும் புதைச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி வீட்டோட நாலு மூலையிலையும் குழி தோண்டி ரெடியா இருக்கு. வாங்க போலாம். வாங்க சாமி. பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு நான் ஜெனரி கிட்ட கேட்டு கத்துக்கிட்டேன். சூப்பர் சித்தி. அதனால நீ சித்ராக்காவ நல்லா வேண்டிக்கோ. அவங்க இறந்த நாள்ல நீ பிறந்திருக்க. அதனால நீ சித்ராக்காவ நல்லா வேண்டிக்கோ. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் கிடைக்கணும். சரி வனிலா சித்தி. இந்தாங்க சாமி. வெரி குட் வெரி குட். பொண்ணு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காளே. உன் பேர் என்னம்மா? வெரி குட். எப்பவும் நீ இப்படிதான் சுறுசுறுப்பா இருக்கணும். ருத்ரா ஏதோ நிஜமாவே உங்களுக்கு பிறந்து மறுபடியும் அவ அப்பா கிட்ட வந்து சேர்ந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த வீட்டுல என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க பொண்ணு ருத்ராக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீங்க தான் அவளை பாத்துக்கணும், எப்பவும் பாதுகாக்கணும். ருத்ரா இங்கே இருந்துட்டா மாமாவை அவ ரொம்ப நல்லா பாத்துப்பா. இன்னைக்கு உங்க இறந்த நாளும் ருத்ராவோட பிறந்த நாளும் ஒன்னா நடக்கிறதே ஏதோ தெய்வ சங்கல்பம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்வேதாக்காவோட எதிர்ப்பெல்லாம் மீறி ருத்ராவோட பிறந்த நாள கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க தான் அதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இது பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க. நாமளும் நம்ம பூஜையை இந்த பக்கம் ஆரம்பிக்கணும். புரியுதா? திதி நடக்கிற நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு ருத்ராவோட பிறந்த நாள் நடக்காம இருக்க அதை மொத்தமா கெடுக்கிற அத்தனை வேலைகளையும் செய்யணும். புரியுது ஸ்வேதா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பண்ணணும்னா ருத்ராக்கு எடுத்திருக்கிற டிரெஸ் பாத்துக்கோ. அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. புரியுது ஸ்வேதா. ஸ்ரீ, நீ மாமா அவளுக்கு கிஃப்டா வாங்கி வச்சிருக்கிற நெக்லஸ் கண்டிப்பா ஸ்வேதா அதை சுக்குநூறு ஆக்கிடுறேன்.
ஹே நிஷா, ஸ்வேதா, நீ இந்த சிப்ப ருத்ரா கட் பண்ண போற கேக் குள்ள வெச்சிடு. இது அதுக்கான ரிமோட். ருத்ரா கேக் வெட்ட போகும்போது ரிமோட்ட பிரஸ் பண்ணா கேக் வெடிச்சு சிதறிட போகுது. ருத்ரா முகம் ஃபுல்லா கேக் ஆயிடும். அப்புறம் ருத்ராவோட முகம் டிரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆயிடும். கரெக்டா? சூப்பர். ருத்ரா கேக் வெட்டும் போது கேக் வெடிச்சு செதறி அவளும் அந்த வெண்ணிலாவும் நினைச்சது நடக்காம கூனி குறுகி நிக்கும் போது அத நாம எல்லாரும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சு சிரிச்சு ரசிக்க. என்னமா என்ன விஷயம் சொன்னீங்க? நாங்கள் சேர்ந்திருப்போம்ல. புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. உன் பார்வையிலே புரியுது. ஏற்கனவே எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டேன், அவன் கரெக்டா கரண்ட் லைனை ஷார்ட் பண்ணி விட்டுருவான். அது ஷார்ட் ஆக்கி வீட்டில் இருக்க எல்லா ஸ்கிரீனும் பத்திக்கிட்டே இருக்கு. வீடை கலட்டாவாகி நீ நினைச்ச மாதிரி பர்த்டே நடக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பர்த்டே நடத்த வேண்டான்னு சொல்லியும் அந்த வெண்ணிலா நடத்துவேன்னு சொல்லி அதுக்கு மாமாவும் சம்மதிச்சிருப்பாரு. நான் ஏற்கனவே மாமா கிட்ட சொன்ன மாதிரி சித்ராவோட நினைவு நாள் அன்னைக்கு ருத்ராவோட பிறந்த நாள் கொண்டாடுறதாலதான் எல்லா அசம்பாவிதமும் நடந்துச்சுன்னு அவர் நம்பணும். நம்புற மாதிரியே எல்லாம் நடக்கணும். அதுதான் உங்க எல்லாரோட வேலையும். அது எல்லாத்தையும் கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டான் மாமா இனிமே நான் சொல்ற எதுக்குமே மறுப்பு சொல்ல மாட்டாரு. வெட்டி பாம்பா இருப்பாரு. பயப்படாதமா, சூப்பரா பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. என் பொண்ணோட பிறந்த நாள கெடுக்கவா திட்டம் போடுறீங்க? விட மாட்டேன், விடமாட்டேன் நீ ஸ்வேதா. நம்ம வீட்டை சித்ரா நல்லா பாத்துக்கணும், எல்லாரையும் நல்லபடியா ஆசீர்வதிக்கணும் நினைச்சிட்டு இந்த படத்துக்கு போக போடுங்க. அப்பா நானும் பூ போடட்டுமா? சித்ரா அம்மாக்கு பூ போடணும்னு எனக்கும் ஆசையா இருக்குப்பா. தாராளமா போடுமா. சந்தோஷம் வேற எதுவும் இல்ல.
என்னம்மா நீ உங்க அம்மா படத்துக்கு குங்குமம் வைக்கணுமா? ஆமா அங்கிள். தாராளமா வைமா. சித்ரா வீட்டுக்கு வெளியிலதான் இருக்காளா இல்ல அவளால வாசல தாண்டி உள்ள வர முடியுதான்னு உடனே செக் பண்ணி பாக்கணும். அப்பதான் நாம வீட்டுக்குள்ள பர்த்டேவை கெடுக்க போட்டு வச்ச அத்தனை திட்டமும் ஒழுங்கா நடக்கும். அப்புறம் நாம எல்லாரும் இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துட்டு ஜாலியா ஒரு பால் கேம் விளையாடலாமா? சரி விளையாடலாம் ஸ்வேதா. நாங்க என்னாக போகுதுன்னு பயந்துட்டு இருந்தோம். நீயே கூட விளையாடலாம்னு சொல்லிட்ட. அப்ப எங்களுக்கு அவகேதான். ஓகே, ஏய் நீ இந்த பக்கம் வா, ஏய் நீங்க வா, ஏய் நீ அப்படி போ, நீங்க ரெடி? ரெடி அக்ஷயா? ரெடி. போய் பால் எடுத்துட்டு வா, இட்ஸ் யுவர் டர்ன், கோ. ஏய், என்னடி பால் எடுக்காம எதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்க? எடுக்க சொன்னா எடுத்துட்டு வர வேண்டியதானே? என்னடி பாத்துட்டு இருக்க, போடி. சரி நானே போய் எடுத்துட்டு வரேன். சரி நானும் வரேன். சொல்லு சொல்லு, மறுபடியும் முடி பிடிச்சிருக்கேன். எவ்வளவு வலிக்குது தெரியுமா? முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.